சிங்கப்பூர் போறதுக்கு பணமெல்லாம் ரெடி பண்ணிட்டியாப்பா? அப்படி இப்படின்னு ஒரு 3 லட்சம் ரெடி பண்ணிட்டமா, இன்னும் 1 லட்சம் தான் தேவைப்படுது. தம்பி கணேசா, என் கழுத்துல தாலி செயின் கிடக்கு, அது வேணா அடகு வச்சுக்கப்பா. அக்கா வாய முடுக்கா, வெள்ளிக்கிழமை தாலி செயின் கழட்டி கொடுக்குறேன். இல்ல, எல்லாரும் தாலியை வித்துட்டு மஞ்சள் கயிறு தான் கட்டிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது கழுத்துல செயின் கடந்தா என்ன, கயிறு கடந்தா என்ன, எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். கஷ்டம் இல்லாத வீடு எங்க இருக்கு? அதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அவன் உனக்கு ஆசைப்பட்டு தானே எடுத்து கொடுத்தான், அதெல்லாம் கழுத்துல இருக்கட்டும்க்கா, சும்மா இருக்கா, நாங்க பாத்துக்கிறோம்க்கா. டேய், உனக்கு இன்னும் 1 லட்சம் தானே தேவைப்படுது. நீ ஆக வேண்டிய வேலையை பாரு, நான் உனக்கு சாயந்தரம் ஃபோன் பண்றேன். டேய் வாங்கடா போலாம். சரி வரண்டா. சரி, நம்ம விளையாடுறதுல இன்னைக்கு தானே ரொம்ப கேவலமா தோத்துருக்கோம். அதை நினைச்சா தானே ரொம்ப அசிங்கமா இருக்குடா. எல்லாம் இவனால தான்டா. ஏண்டா கார்த்தி, இந்த நாயால் தான்டா கபடி மேட்ச்ல தோத்தோம். இவன் கூட்டிட்டு வந்த 3 பேர் நல்லா விளையாடிருந்தா தோத்துருக்கவே மாட்டோம்டா. எனக்கு என்னடா தெரியும், அவங்க நல்லா விட சொன்னாங்க, அதை நம்பி கூப்பிட்டுருந்தேன். டே கார்த்தி, இன்னைக்கு மட்டும் கார்னர் சென்டர் கரெக்டாக விளையாடணும்னு நினச்சிக்க, கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் தோத்துருக்கவே மாட்டேன்டா. டே கோபி, நீ விளாண்ட விளையாட்டுக்கு நான் கூட்டம் தான் எவ்வளோ மேல்றா, நீ மூடுறா. ஆமாம், அவர் பெரிய டிஸ்ட்ரிக் பிளேயரு சொல்லிட்டாரு, கேட்டுக்கடா. உண்மையை சொன்னால் ஸ்டேட் பிளேயர் கோவர் போடுறா. ஓ, காது ஜவ்வெல்லாம் அறிந்திரும் போல இருக்கு, கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கடா. கார்த்தி, நேற்று கடத்தெருவுக்கு போனோம்ல? ஆமாம். அங்க ஒரு பொண்ணு என்னைய குத்து குத்து பார்த்து நின்று பாத்தியா? ஏன்டா பாக்கல? அவ மூஞ்சியும் முகரையும் என்னதே இருந்தாலும் யாள் அமிர்தத்துக்கு ஈடாகுமாடா. கழுதைக்கு தெரியுமா பாத்துடா. மீனாட்சி, என்னங்க டீ ஊத்தி கொடு. சரிங்க. தோரை தூங்கிட்டு இருக்காரா? தண்ணியில ஒன்னு உட்கார்ந்துருக்க, அத சொல்லணும். உரத்தை வாங்கி விடனா தூங்கிட்டு இருக்கிறது பாரு, சோம்பேறி போயா. மீனாட்சி, என்னங்க அந்த உர காசை கொடுத்தம் பேர், அதை கொண்டு வாமா. இதை எடுத்துட்டு வரேங்க, இந்தாங்க. சரியா இருக்குல்ல? எல்லாம் சரியா தான் இருக்கு. என்னம்மா வெத்தலை சீவல் காலி ஆயிடுச்சுப்பா, வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வரேன். பரம்புக்குடிக்கு உரம் வாங்க போறேன், வரையில வாங்கிட்டு வரேன். சரிப்பா. ஆமா, என்ன உன் பேர் எனக்கு இன்னும் விடலையாம்மா? காத்துட்டு போற, தலைவலிக்குதுன்னு கோடாரியத்தில தேய்ச்சி விட்டுக்க, தூங்கி எந்திரிச்சிருப்பா நீ போ. ஆமா, முத்துமாரியம்மன் கோயில போய் விடிய விடிய ரெக்கார்ட் டான்ஸை பார்த்துட்டு வந்து தூங்கிட்டு இருக்கேன். இவங்க ராத்திரி பூரா உட்காந்துக்கிட்டு கோடாலி தைலம் தேய்ச்சிட்டாங்க. கோடாலி தைலம் அவனை கெடுக்கிறதே நீ தான். ஊர் உலகத்துல இல்லாத பண்ணிவிட்டேன். சின்ன வயசுல நீ ரெக்கார்ட் டான்ஸ் பார்க்க போன வயதானே, இந்தாங்க அதையும் சேர்த்து அங்கேயே குடுறி. உங்க ரெண்டு பேர்த்துக்கும் வேற வேலையே கிடையாது, எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டு. ஒரு கிளாஸ் பத்தாதான் வரத்தேன். அக்கா பந்த குடுக்கா பிளீஸ் கா. ஏய் தர மாட்டே போடா. அண்ணா இந்த அக்கா பந்த குடுக்க மாட்டாங்களாம் இப்பட. ஹேய் பாலகுரி, கொடுக்க மாட்டே போடா. என்னடி திமிரா பேசுற? உன்னோட திமிர் பேச்சுக்கு தான் +2 பாஸ் பண்ணாம இன்னும் ட்யூட்டர் போயிட்டு இருக்க. ஆமா, இவர் படிச்சு முடிச்சுட்டு கலெக்டர் வேலை பாக்குறாரு, என்ன சொல்ல வந்துட்டாரு? ஏண்டா குட்டி, +2 எத்தனை வருஷம்டா படிச்ச? 1 வருஷம். இங்க ஒரு ஆளு 3 வருஷமா வச்சுட்டு இருக்காங்க. அடியே, இந்த ஜென்மத்தில் +2 பாஸ் பண்ண மாட்டேடி, கடைசி வரலாம் டியூட்டோரியல் போயிட்டு இருக்க வேண்டியதான். இந்த ஜென்மத்தில் உன்னை எவனோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இவருக்கு மட்டும் பொண்ணு கியூல வந்து நிக்கிறாங்க. போடு போடு. ஹலோ, எங்கடி இருக்கா?
பார்க்கலாமா? நான் இப்ப டியூஷன் போயிட்டு இருக்கேன், ஈவினிங் மீட் பண்ணலாம். ஆமா, சைக்கிள் எங்க? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, பக்கத்து வீட்டு அக்கா ஸ்கூட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, பார்த்து போயிட்டு வா. சரி, ஓகே ஓகே, பாய். ஏய், அப்படி போய்டா. போடா போடா, ஓகே ஃபைன். பாத்து போடா, நாலு பேர் தட்டிட்டு வா. நாலு பேர் கபடி விளையாடுறீங்க போங்கயா நின்றுச்சு இதயத்தாளமே, அந்த அருவி அழகு முகத்தில் அடிக்க என்னவானேனே. தின்னுருச்சு ஓதட்டு சாயமே, என்ன வளைச்சு பிடிச்சு உசுர உருக்கி கொண்டு போறாளே. ஒத்த மொழி பார்த்தா நான் மழையா உறஞ்ச, மித்த மொழி பார்த்தா மழமணலா சிரிஞ்ச. நினப்ப எனக்கு தாங்குற சுகத்தை நரம்பில் தேய்க்கிற, நினப்ப எனக்கு தாங்குற சுகத்தை நரம்பில் தேய்க்கிற. நின்றுச்சு இதயத்தாளமே, அந்த அருவி அழகு முகத்தில் அடிக்க என்னமோ. என்னடி இன்னைக்கு டியூஷன் இல்ல, வீட்லயும் ஒரு வேலையும் கூட பாக்கல, எங்க கிளம்பிட்ட நீ? என்னம்மா மறந்துட்டீங்களா? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்மா, அதான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துட்டு வரலான் இருக்கேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. மா காசு கொடுங்கம்மா. ஆமாண்டி, வீட்டுக்கு பின்னாடி பணம் காய்க்கிற மரம் வச்சிருக்கேன், காய்ச்ச உடனே பிச்சு தாரேன். பொழுது விடிஞ்சா உங்க அப்பனுக்கும் உனக்கும் இதுவே பொழப்பா போச்சு. காசு காசுன்னு என் உயிரை எடுக்கிறீங்க நீங்க. பிறந்த நாள் என் பிள்ளைய திட்டிட்டு இருக்க அம்மா. அப்பா சட்ட பாக்கெட்ல காசு இருக்கு, எடுத்து போமா. சரி. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஆ நல்லா இருமா, போயிட்டு வரேன்ப்பா. பாத்து சரிப்பா. பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசே இருத்தா. சரி. மாமா வீட்டுக்கு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு முட்டாய் கொடுத்துட்டு வா. உங்க அப்பனுக்கு தெரியாம போயிட்டு வா, ஜாக்கிரத. சரி பாட்டி. பாத்தா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்டா. அம்மாயி நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. பக்கத்துல இருந்துகிட்ட ஒருத்தர் கூட வந்து என்ன எட்டி பார்க்க மாட்டேங்கிறீங்க. என் மகன் எப்படி இருக்கா? அம்மா தானே நல்லா இருக்காங்க. சரிக்கா. அத்தை என்னடா விசேஷம் இன்னைக்கு? எனக்கு பிறந்த நாள் தான்.
ரொம்ப சந்தோஷம். அம்மாயே நான் ஆசீர்வாதம் பண்ண நல்லா இருத்தா. இந்த மங்களியாய அம்மன் உன்னை எப்பவும் நல்லா வச்சிருப்பா. என்னங்க அம்மாயி நான் வரட்டுமா? அம்மாயி நான் வரட்டுமா? அம்மாயி நான் வரட்டுமா? போட்டே என் வாய் வலிக்குதுடி. என் பேரன் உள்ளதான் இருக்க, போய் பாத்துட்டு போடி. சரி, உங்க கல்யாணத்துல தான் குடும்பம் ஒண்ணு சேரணும்னு கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். ஹே ஹாய், சாக்லேட் எடுத்துக்கோ. என்ன சாக்லேட்லாம், ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியா? என்னடா மாமா நக்கலா? ஹே சும்மா கலாச்சண்டி. இந்தா விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூடா மாமா. ஒரு நிமிஷம். ஹே தேங்க்ஸ். ஹே தேங்க் யூ. ஹே என்ன சாக்லேட் தம்மா துண்டா? மாமாக்கு ஸ்பெஷலாக எதுவும் கிடையாதா? சாக்லேட் தவிர வேற என்ன தருவாங்க? ஹே அதுலடி மரமண்டே, மாமாக்கு ஸ்பெஷலாக உங்ககிட்ட ஒன்று இருக்கு. என்னது? அதை நான் எடுத்துக்கிட்டுமா? ஆசைப்பட்டு கேட்கறல ஒரே ஒரு தடவடி. ஐயோ, அப்பா வந்துட்டாங்கடி. இப்ப என்ன பண்றது? போய் கதவு சாத்துடா. ஏய் ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சைக்கிள் என்ன புதுசா இருக்கு? யார் வந்திருக்கா? அந்த பின்னாடி வீட்டு அக்காவுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்க. மாமா போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துல விடவெடுத்து போச்சுமா. சரி வரேன். கரும்புக்குள்ள மேய்ச்சு கபடி மேய்ச்சு விளையாடியாண்டாடி. ஹலோ செல்லமே. தங்கக்குட்டி. கேக்குது, சொல்லு. என்னடி பண்ற? இப்பதான் சமைச்சு முடிச்சேன், நீ கால் பண்ணிட்ட. என் கோவக்காரமாவும் எங்க இருக்காரு? அம்மாவும் அப்பாவும் ஒரு கேதத்துக்காக கந்தரவ கோட்டை வரைய போயிருக்காங்க. அப்படியா, வசதியா போச்சு. ஏன் இப்படி சொல்ற? இல்ல இப்பதான் சமைச்சு முடிச்சேன்னு சொல்ற, வீட்டுல வேற யாரும் இல்ல. அதான் வந்து டெஸ்ட் பாக்கலாமான்னு கேட்டேன். நீ டேஸ்ட் பார்த்த வரைக்கும் போதும். என்னடி செல்லக்குட்டி இப்படி சொல்ற? ஆசையாக வந்து சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா வேணாங்கிறியே. எத்தனை நாளையும் சாக்லேட்டே கொடுத்தேன் மாத்துவ. சரி வா, வந்து சாப்பிட்டு போ. நிஜமாவா? ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? முன்னெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டு போவேன். மாமா வேற கொல்ல பசியில் இருக்கேன். அதனால வந்தேன் வையன், ஃபுல் மீல்ஸ் தான். பரவாயில்லையா? பரவாயில்ல. பரவாயில்லையா? யோ லோகே, அந்த பையனோட அப்பன்ட்ட சொல்லி அவனை ஒழுங்கா கண்டிச்சு வைக்க சொல்லு, இல்லனா மான மரியாதை கெட்டு போயிரும். யோ பன்னீர், எப்பயே நடந்த நல்ல பிரச்சனை மனசுல வச்சுக்கிட்டியா என்ன சண்டை போட்டுருக்கீங்க? ஏன் உன் பொண்ணை கட்டிங்க அவனுக்கு உரிமை இல்லையா? குத்தங்குற பார்த்தா எந்த சொந்தமும் மிஞ்சாதியா? அவன் அப்பனுக்கும் எனக்கு நில பிரச்சனை இருந்தது உண்மைதான்யா, ஆனால் அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கலையா. இந்த பைய கபடி கிரிக்கெட்னு பொழுதுனைக்கும் ஊரை சுற்றிட்டு இருக்கான். எந்த நம்பிக்கையில் பொண்ணு கொடுக்க சொல்ற? ஒரு பொறுப்பும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். இரியாயோ, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இங்க வாயா. உறவே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, புதுசா உறவை கொண்டாடுறீங்களோ? பெரியசாமி, உன் ஊர்ல ஏதோ மாப்பிள்ள இருக்குன்னு சொன்னல, நாளைக்கு அவங்கள கூட்டிட்டு என் வீட்டுக்கு பொண்ணு பார்க்கவா. ஏப்பா, யார் யார் மேலேயே உள்ள கோபத்துல அவளை கொண்டு போய் பாலங்கணத்துல தள்ளிடாதப்பா. படிப்பு முடியட்டும், அப்புறம் என் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிக்கோ. என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இருந்தா தூக்கி வச்சு கொளுத்தி விடுவோம் பாத்துக்க. உன்னெல்லாம் அப்பவே கள்ளிப்பால் ஊத்தி கொன்னுருக்குண்டா. என்ன அங்க புலம்பிட்டு இருக்க?
ஏங்க ஒரு வாய் சாப்பிட்டு படுங்க, சாப்பாட்டில் கோபத்தை காமிக்காம. நான் சாப்பிட்டேன், மண்ணலி போட்டேன், போய் தண்ணி ஊற்றிட்டு படுறி. பெருசாக கொண்டு வந்துட்டேன் தட்டில் சோத்த. இந்த கோபத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. ம், கொண்டாடி சொத்தாச்சு மவனாச்சு. இவனுக்கெல்லாம் ரெண்டு நாளைக்கு பட்டினி பட்டதான் எனக்குலாம் புத்தி வரும். ஏப்பா பேராண்டி, இப்போ என்ன நடந்து வச்சு இப்படி கண்கலங்கிட்டு இருக்க? ஒரு வாய் சாப்பிட்டுக்கப்பா, காலையில் எல்லாம் சரியாக போயிடும். இந்த பாடுறா, நீ எதுக்கு கவலைப்படாத? அந்த கிழவியும் நானும் சேர்ந்து என்ன பாடுபட்டாவது அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தது உன் கல்யாணத்தை பண்ணி வச்சிடறோம். நீ எதுக்கு கவலைப்படாத, சாப்பிட்டு தெம்பாக படு. என்னை பெத்தாரு, இந்தா 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 சாப்பிடு. அழுகாதப்பா அழுகாதப்பா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்தா சாப்பிடு. என்னடா வாங்கடா, ஒரு வாரமா உங்களை தான் தேடிட்டு இருக்கோம். இவங்க தான் மாப்பிள, இவங்க தான் நல்லா தெரியுமா? நல்லா தெரியுமா? இவங்க தான் மாப்பிள, நம்ம ஃப்ரெண்ட் கொண்டது. எது உங்க ஃப்ரெண்ட்? நாங்க கொண்டமா? லூசையா நீங்க? ஆமாடா, நாங்க லூஸ் தான். ஒருவேளை அந்த கவுன்சிலரோட ஆள் இருப்பானுங்களோ, அன்னைக்கு கூட சண்டை போட்ட மேடா, அவனுங்களா இருப்பானுங்களா? ஆமாண்டா, அப்படிதான் கொல்ல போறேன்னு பேசிட்டு வந்தாங்க. தெரியலையடா. டேய், யாரோ மரம் மறிக்கிறான். டேய், மாப்பிள, என்ன
நீங்க மாங்கா பறிக்க போய் என் நண்பனோட உசுரிய பறிச்சிட்டீங்களா? உங்களால தான் என் நண்பனோட குடும்பம் இன்னைக்கு நடுத்தரவுல நிக்குது. மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டோம். உங்க மகன் சாகிறதுக்கு நாங்களும் காரணமாயிட்டோமா? நாங்க மாங்காய் அடிக்க போய் அந்த கல்லு உங்க மகன் மேல பட்டுருச்சுமா? அதுக்கு நாங்க என்னமா பண்ணுவோம்? ஆனாலும் நாங்க செஞ்சது பெரிய தப்பு தான். உங்க மகனா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்களால என்ன மன்னிக்க முடியலன்னா அந்த விஷ பாட்டில் எடுத்து உங்க கையால என்ன கொடுங்கம்மா. சந்தோஷமா அந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேம்மா. என்ன நிர்மலா, இத்தனை நாள் ஒரு ஃபோன் கூட பண்ணணும் தோணல? இல்ல மாமா, உன் கூட பேசக்கூடாதுன்னு அப்பா ஃபோனை வாங்கி வச்சுட்டாரு, அதான் பேச முடியல. சரி, நான் வேலை விஷயமா சிங்கப்பூர் போறேன், வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும். அதனால என்ன மாமா, நீ வேலைக்கு தானே போற, சந்தோஷமா போயிட்டு வா. நீ திரும்பி வர்றதுக்குள்ளேயும் என்னை வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு நீ கவலைப்படாத. என்ன நடந்தாலும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன், நீ சந்தோஷமா போயிட்டு வா. சரி, அப்பா வந்தாலும் வந்துருவாரு, நான் வச்சிடறேன் மாமா. யாருமா வீட்டுல, வெளியே வாங்க. யாருப்பா? உங்க பேரு தான் வசந்தாவா? ஆமாப்பா. உங்க பேருக்கு சிங்கப்பூர்ல இருந்து கார்த்திங்கிற ஒரு பணம் அமைச்சிருக்காருமா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நடந்தது எல்லாத்தையும் என் மகன் என்கிட்ட சொன்னா. என் மாப்பிள்ள கார்த்தி சிங்கப்பூர்ல இருந்து வந்ததும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்போதான் தெரியுது. சண்டை போட்டு 4 வருஷமா பேச்சுவார்த்தையே இல்லாமல் ஒருவே வேண்டான்னு இருந்துட்டேன். அண்ணன், தம்பி, பங்காளி, மாமன், மச்சான்னு உறவுகளோடு ஒரு முறை தானே பிறக்கிறோம். சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வோம்.